way the word as a hand is used at the top. அதாவது இது குறிப்பிட்டு அதை குறிப்பிட்டு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணுறோம் இது தயாரிக்கிறாங்க. ஆனால் தான் அதன் தலைப்பை மேலே எழுதும்போது நாளன்றைய ஒரு வார்த்தை பயன்படுத்த வேண்டுமா? நாள் அன்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, டாப்பில் வந்து எந்த நாளில் வந்து அதை தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அது வந்து குறிப்பிடப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இரட்டை பதிவு முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இரட்டை பதிவுனா அதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம், டெபிட் அண்ட் கிரெடிட் யூஸ் பண்ணது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டோட்டல் ஆஃப் த டெபிட் அண்ட் த கிரெடிட் காலம்ஸ் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அதாவது டெபிட்டும் டெபிட் காலமோ கிரெடிட் காலமோ என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து டேலி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டோட்டல்ஸ் ஆஃப் டெபிட் காலம் அண்டு கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இட் இஸ் அன் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் எரர் பீயிங் கமிட்டட் ஷோவேர். அதாவது என்னென்னா சம்வேர் இருப்பால் பற்று பத்தியில் மொத்தமும் வரவு பத்தியில் மொத்தமும் என்ன பண்ணோம் வேறுபட்டு இருந்தால் எங்கேயோ பிழை இருக்கிறது. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது டெபிட் காலமில் ஒரு அமௌண்ட் கரெக்டாக வந்துச்சு, ஆனால் கிரெடிட் காலமில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. அப்போ எந்த அமௌண்ட் வந்து மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி டு ஃபைண்ட் அவுட் த ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் யூ ஃபாலோ த ஸ்டெப் பை ஸ்டெப் டு கிரெடிட் காலம் அண்ட் டெபிட் காலம் டு ஈக்குவல் பேலன்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் தான் வந்து ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் போத் த டெபிட் காலம் அண்ட் த கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் ஹாவ் எ சம், அதாவது சம் டோட்டல், இட் டஸ் நாட் மீன் தட் தேர் இர் நோ மிஸ்டேக்ஸ் இன் த அக்கௌண்டிங் சின்ஸ் சம் எரர்ஸ் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். அதாவது இருப்பால் பற்று பத்தியில் மொத்தமும் உறவு பத்தியின் மொத்தமும் ஒரே தொகையான அல்லது சமமாக இருந்தால் கணக்கேடுகளுடைய தவறுகள் இல்லை, கணக்கேட்டில் ஒரு தவறும் இல்லை அப்படின்னு அர்த்தமா? அர்த்தம் மட்டுமல்ல, ஏனென்றால் சில பிழைகள் இருப்பாய்வு வெளிக்காட்டாது. புரியுதுங்களா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சில அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 டெபிட்டில் 500 கிரெடிட்டில் 500 இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெபிட்டில் போடுற 500 கிரெடிட்டில் போட்டுருவோம், கிரெடிட்டில் போடுற 500 டெபிட்டில் போட்டுருவோம். ஆனாலும் டேலி பண்ணும்போது ஈக்குவல் டேலி வந்துடும். 1 lakh வந்துச்சுன்னா வச்சுங்களேன், டெபிட்டில் 1 lakh காட்டணும், கிரெடிட்டில் 1 lakh காட்டணும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 500 தூக்கி என்ன பண்ணுவோம் டெபிட்டில் போட்டுருவோம், டெபிட்டில் போடுறது கிரெடிட்டில் போட்டுருவோம். ஸோ அந்த வேரியேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால் இதை வந்து அமௌண்ட் கரெக்டாக இருந்தாலும் அதனுடைய ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப தவறாக இருக்கும் அப்படின்னு இதில் ப்ரூஃப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது வெளிப்படையாக அது வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கணக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சம்முடைய ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸியான சம்மு, ஒன்லி டேலி தான் பண்ண போகிறீங்க இந்த சம்மில், வேறு எதுவுமே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஏற்ற இறக்கம் தான். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மளிகை சாமான் வாங்குறோன்னு வச்சுக்கங்களேன், அப்போ மளிகை சாமான் வாங்கும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ இருப்பில் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், அதனுடைய லாபம் என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஒரு சம் மாதிரி போடுவோம். ஆமாம், இது வரவு இது பற்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக டேலி பண்ணி ஆமாம் இந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் 500 கம்மியாக இருக்குது, அப்போது அதுதான் வந்து என்ன பண்ணுறோம் கிரெடிட்டில் போடணும், அப்போ டெபிட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நம்ம டேலி பண்ணுவோம். பார்த்தீங்களா? அதே ப்ராசஸ் தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போவும் நம்ம சம்முக்கு போயிடலாம். இது நீங்கள் 5 mark அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 mark வரும் இல்லை 3 mark வரும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸுடைய ஃபார்மேட் இது தாங்க.
ட்ரையல் பேலன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜர்னல்ஸ் அக்கௌண்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஜர்னல்ஸ் அக்கௌண்ட்டும் லெஜர் அக்கௌண்ட்டும் நீங்கள் க்வெஸ்சனில் கேட்டாங்கன்னா, ஜர்னல்ஸ் அண்டு ப்ரிப்பேர் த ஜர்னல்ஸ் அண்ட் லெஜர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ட்ரையல் பேலன்ஸ். அப்படியே அந்த சமயம் எதனா கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜர்னல் அக்கௌண்ட் போடணும், நெக்ஸ்ட்டு வந்து லெஜர் அக்கௌண்ட் போடணும், அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் போடணும். அது வந்து 5 மார்க் கண்டிப்பாக வரும். எனி கொஷின் 1 கொஷினாவது அது கேட்டே தீர்வாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷினை வந்து 1 கொஷின் கண்டிப்பாக கேட்டே தீர்வாங்க. நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து இடையில் நான் வந்து இலிஸ்ட்ரேஷன் சம்மை வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பர்டிகுலர் இருக்குது, சீரியல் நம்பர், அந்த டேட்டு சீரியல் நம்பர் தான் போடணும். பர்டிகுலர் அண்ட் லெஜர் ஃப்ளோ, என்னது லெஜர் ஃபாலோ, ஏன்னா லெஜர் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம இதை போட போகிறோம். லெஜர் அக்கௌண்ட் இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதனால லெஜர் ஃப்ளோ. டெபிட் காலம், கிரெடிட் காலம் ரெண்டு இருக்குது. இப்போ வந்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் ஹேண்டு எப்பவுமே டெபிட் தான், ஓகேங்களா? கேஷ் அட் பேங்க் டெபிட், ஏன்னா வந்து கம்ஸ் இன், அதாவது பணம் வந்து உள்ளே வந்தால் என்ன ஆகுனா கேஷ் இன் ஹேண்டு, பணம் உள்ளே வந்தால் டெபிட், ஓகேங்களா? கேஷ் அட்டு பேங்க்கு. பில்ஸ் ரிசீவபிள், நம்ம பெற்றுக்கொள்ளுறோம், பணம் உள்ளே வருது, அப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே தான் பற்று தான் வரும். அதேமாரி சன்ரி டெப்டாஸ், சன்ரி டெப்டாஸ், சன்ரி டெப்டாஸ் வந்தால் என்ன ஆகுனா டெபிட்டில், சன்ரி கிரெடிட்டாஸ்னு ஒன்று வரும், அது வந்து கிரெடிட்டில் போடணும், ஓகேங்களா? ஓப்பன் ஸ்டாக், அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெபிட்டில் போகிறோம். பிளான்ட் அண்ட் மெஷினரி, அது வந்து அசெட் உள்ளே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், அதுவும் டெபிட்டில். ஃபர்னிச்சர்ஸ் அண்டு ஃபிக்சர்ஸ், அதுவும் டெபிட்டு. வெஹிக்கிள்ஸ், அதுவும் டெபிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்வில், நற்பெயர்னு சொல்லுவாங்க குட்வில், ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, அதுவும் டெபிட்டு. டிராயிங்ஸ், எடுப்பு, அதுவும் முதல் டெபிட்ஸ். பர்ச்சேசஸ், கொள்முதல், அது என்ன பண்ணுறாங்க டெபிட்டில். சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது விற்பனை திருப்பம், அதுவும் டெபிட்டு. கேரேஜ் இன்வேர்ட், அதுவும் டெபிட்டு. கேரேஜ் இன்வேர்ட்னா உள் தூக்கு கூலி. கேரேஜ் அவுட்வேர்ட், அதுவும் வெளி, அது வெளி தூக்கு கூலி, அதுவும் டெபிட்டில் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு, ரெண்ட் பெய்டு பண்ணுறாங்க, அப்போது அதுவும் டெபிட்டில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் பெய்டு, அதுவும் டெபிட்டில். இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதுவும் டெபிட்டு. பேட் டெப்ட்ஸ், பேட் டெப்ட்ஸ்னா வாராக்கடன், அப்போது அதுவும் டெப்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதுவும் டெபிட்டு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அதாவது பொதுவான செலவுகள், அதுவும் டெபிட்டு. சன்ரி எக்ஸ்பென்சஸ், சன்ரி எக்ஸ்பென்சஸ்னால் சன்ரி டெப்டாஸ் எக்ஸ்பென்சஸ்னு வரும், ஸோ அது வந்து டெபிட்டு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அதுவும் டெபிட்டு. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது விற்பனையினுடைய செலவுகள், அது டெபிட்டு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அதுவும் டெபிட்டு. வேஜஸ், அதாவது கூலி, அதுவும் டெபிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், விற்பனை, வெளியே போகுது. ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுது, வெளியே போகுது. பொருள் வெளியே போனால் அது என்ன ஆகும், அது வந்து கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் பண்ணுவோம், மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் உள்ளே வருது, பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பொருள் டேமேஜ் ஆகிட்டோ ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ அது கிரெடிட்டு. கேபிட்டல், முதலீடு, முதலீடு எப்பவுமே கிரெடிட் தான். பேங்க் லோனு, பேங்க் லோன் நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம், அப்போ பேங்க்குக்கு லோன் பே பண்ணும்போது என்ன ஆகும், பணம் வெளியே போகுது, அதுக்கு அது கிரெடிட்டு. சன்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது சன்ரி கிரெடிட்டார்ஸ்னா கடன் இந்தோர், அது வெளியே அவுட்டில், அதாவது கிரெடிட்டார்ஸில் போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள், பில்லை வந்து பே பண்ணுறோம், அப்போது கேஷ் வந்து அவுட்வேர்டாக போகுது, அப்போ அது கிரெடிட்டு. பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்கில் என்ன பண்ணுறோம், வரையறா பற்று, வரையறா வரையறையற்ற ஒரு இருக்குது, அப்போ என்ன பண்ணுறோம், அது பேங்க் வந்து நம்ம ஓவர் டிராஃப்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பே பண்ணுறோம், அது கிரெடிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு, வாடகை வந்து ரிசீவ் பண்ணுறோம், அது வந்து கிரெடிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அதாவது ரெண்ட் பெய்டு, ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு எல்லாம் பார்த்தீங்களா, அது வந்து டெப்ட்டு, இது வந்து கிரெடிட்டு. ரிசீவ்ட்னு வந்தால் அது கிரெடிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், வாராக்கடன் தான் இருந்தாலும் இந்த
ப்ரொவிஷன் வாராக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷன்னா ஒதுக்குதல், அப்போ அதுக்குன்னு தனியாக ஒதுக்குறாங்க, அது வந்து கிரெடிட்டில் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டேலண்டி ஈக்குவல் பேலன்ஸ் காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ப்ராசஸ், ஓகேங்களா?